ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி எந்த அளவுக்கு காரணப்படுத்தி ஒரு நிகழ்ச்சிகளை அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு காயத்ரி ராம், ஸ்னேகன், கஞ்சா கருப்பு மற்றும் பல பேர் சேர்ந்து பரணி அவர்களை அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்கன்ற விஷயத்த தமிழக மக்கள் ரொம்பவே நல்லா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் தற்போது பரணி வீட்டை விட்டு வெளியே வந்தவுடன் பல இடத்திலிருந்து பரணிக்கு ஆதரவுகள் குவிந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. பரணி மட்டும் ஒருவேளை தற்போது பிக் பாஸ்ல இருந்திருந்தார்னா அவர் தான் வெற்றியாளராகவே இருந்திருப்பாருங்க. அந்த அளவுக்கு பரணி ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரி தான் தற்போது சமூக வலைத்தளத்தில் அனைவருமே பேசி வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காயத்ரி ரோகிராம் பரணி இருக்கிறதுனால செட்டுக்குள்ளே இருக்கும் பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பரணியை ஏதோ வந்துட்டு ஒரு பொம்பளை பொறுக்கி ரேஞ்சுக்கு வந்துட்டு உருவகப்படுத்தி பேசியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஸ்னேகன் கூட வந்துட்டு பேசிட்டு இருந்தாரு. ஆனால் தற்போது ஸ்னேகன், கஞ்சா கருப்பு மேலும் வையாபுரி இவங்க மூணு பேருமே வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்காங்கன்ற விஷயம் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய கஞ்சா கருப்பு எலிமினேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்னேகன், வையாபுரி, கஞ்சா கருப்பு இவங்க மூணு பேருமே வந்துட்டு ஒரு ரூம்ல இருந்து நமிதாவை பார்த்துக்கிட்டு நமிதாவோட ஆடையை ரொம்ப கேவலமாக வந்துட்டு விமர்சனம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, நமிதா எங்கே போனாலும் அதை மாதிரியே செஞ்சு காமிச்சுனா நம்மளுடைய வையாபுரி. இந்த மாதிரி இவங்க மூணு பேருமே வந்துட்டு நமிதாவை இந்த அளவுக்கு கேவலமாக பேசிட்டு நம்மளுடைய பரணியின் மீது முழுக்க முழுக்க ஒரு பெண்களுக்கு இவர் இருந்தால் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்வது மிகப்பெரிய கோபத்தை மக்களிடம் ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. இதனால சமூக வலைத்தளத்தில் பரணி மற்றும் கஞ்சா கருப்பு மற்றும் ஸ்னேகன் இவங்க ரெண்டு பேருமே கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா மிகை ஆகாதுங்க. பிக்பாஸ் பத்தி எந்த ஒரு வீடியோவாக இருக்கட்டும், இல்ல ஒரு கருத்தாக இருக்கட்டும், இதுல வந்துட்டு அதிகபட்சமான மக்கள் வந்துட்டு காயத்ரி ரோகிராம், ஆர்த்தி, ஸ்னேகன் மற்றும் கஞ்சா கருப்பு இவங்க நாலு பேருமே வந்துட்டு காரி துப்புரா மாதிரி திட்டி பேசி வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு சில கருத்துக்களை வந்துட்டு வாயில சொல்லக்கூட முடியல, அந்த அளவுக்கு கேவலமா திட்டி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.